ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் ஞான சிந்தனை 12/1/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. முடிந்தவரையில் முடிந்த விஷயத்தை சிந்திக்காதீர்கள், அது விழக்கூடிய விஷயமாகும். பாபா ஏறக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம், நம் மூலமாக என்ன தவறுகள் நடந்தது என்று தினந்தோறும் சார்ட் எழுத வேண்டும். தவறுகளின் சுமை இருப்பின் அடி விழும். அந்த படிப்பில் கூட நடத்தை மற்றும் குணங்களை பார்க்கப்படுகிறது. பாபா உங்களுடைய நன்மைக்காகத்தான் கூறுகின்றார். அதிலும் படிப்பு மற்றும் குணங்களை பற்றி ரெஜிஸ்டர் வைக்கின்றார்கள். குழந்தைகளும் தெய்வீக நடத்தை உடையவராக மாற வேண்டும். தவறுகள் நடக்கக்கூடாது, இதில் கவனமாக இருக்க வேண்டும். என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லையா? இதற்காகத்தான் நீதிமன்றம் கூட வைக்கிறார். வேறு எந்த பள்ளிகளிலும் நீதிமன்றம் கிடையாது. தன் மனதையே கேளுங்கள். குழந்தைகள் உண்மையை தெரிவித்தனர். ஒருவேளை உண்மையை கூறவில்லை என்றால் அந்த தவறு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். தலைகீழான மற்றும் தவற்றிற்கான தண்டனை கிடைத்து விடுகிறது. தவறை தெரிவிக்காததால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்ற திலகம் வைக்கப்படுகிறது. பிறகு ராஜ்ய திலகம் கிடைக்காது. கட்டளையை மதிக்கவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் இருக்கிறார் என்றால் ராஜ்யத்தை பெற முடியாது. சர்ஜன் பல்வேறு விதமாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சர்ஜனிடம் ஒருவேளை நோயை மறைத்தால் பதவியும் குறைந்து போகும். சர்ஜனுக்கு தெரிவிப்பதால் தண்டனை எதுவும் கிடைப்பதில்லை அல்லவா? பாபா எச்சரிக்கை என்று மட்டும் கூறுவார். பிறகு ஒருவேளை இவ்வாறு தவறு செய்தீர்கள் என்றால் நஷ்டத்தை அடைவீர்கள். மாயை மிகவும் வலிமையானது. உங்களை ரெஜிஸ்டர் வைப்பதற்கு விடுவதில்லை. மாயாவின் வலையில் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மாயாவின் சிறையிலிருந்து நீங்கள் வெளிவர முடிவதில்லை. உண்மையை கூறுவதில்லை. துல்லியமாக நினைவின் சார்ட் வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். காலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள். குழந்தைகளே, தன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று பாபா கூறுகிறார். எந்த தவறும் செய்யாதீர்கள், தேக உணர்வுடையவர் ஆகாதீர்கள். தேவையின்றி உங்களின் பதவி குறைந்து போகும். ஆசிரியர் புரிய வைப்பார் அல்லவா? பாபா எல்லைக்கப்பாற்பட்ட டீச்சர் என உங்களுக்கு தெரியும். பரமாத்மாவின் எக்ஜத்தில் திருட்டு அவர்களை போன்று மகான் பாவ ஆத்மா வேறு யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு பாவியாக ஆகிவிடுகிறார்கள். இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். கோபப்படுதல் தெய்வீக குணம் கிடையாது, அது அசுர குணமாகும். யாராவது கோபப்பட்டால் சும்மா இருந்து விட வேண்டும், பதிலளிக்கக்கூடாது. ஒவ்வொருவரின் நடத்தையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அவகுணம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சாட்சாத்கார மூர்த்தி என்றால் காட்சி கொடுக்கக்கூடியவர். நாம் கூட பக்தி மார்க்கத்தில் இருக்கும்பொழுது தேவிகளை வழிபட்டு கொண்டிருந்தோம், யாரென்று புரியாமலேயே. அவர்களுடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது நமக்கு புரிந்துவிட்டது, அதே தேவிதான் நாம். அந்த தேவியினுடைய அலங்காரத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எப்படி சேவைக்காக மற்ற நிகழ்ச்சி நிரல்களை அமைக்கிறீர்களோ, அதே போல் காலை முதல் இரவு வரை நினைவு யாத்திரையில் எப்படி மற்றும் எப்பொழுது இருக்கலாம், நிகழ்ச்சி நிரலைய தனக்குத்தானே அமைத்து கொள்ளுங்கள். இடையிடையே 2 அல்லது 3 நிமிடங்களுக்கான சங்கல்பங்களை கொண்டு வந்து போக்குவரத்து கண்ட்ரோலை நிறுத்தி கொண்டு விடுங்கள். யாராவது வியக்த உணர்வில் அதிகமாக பேசி கொண்டிருந்தால் நீங்கள் அவருக்கு எதுவும் கூறாமலேயே தங்களது அவ்வியக்தை ஸ்திதியிலிருந்து சாந்த ரூபத்தை எப்படி தாரணை செய்விக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சமிச்சை மூலமாகவே புரிந்து கொண்டு விட வேண்டும். இவர்களின் இந்த உணர்வில் இல்லை, இங்கில்லை, இவர்களுடைய எண்ணங்கள் எங்கேயோ மேலே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வாயுமண்டலம் கூட அவ்வியக்தமாக இருக்கும், விந்தையான தன்மை தென்படும். மேலும் நீங்கள் சாட்சாத்காரம் செய்விக்கும் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது எப்பேற்பட்ட ஞானம்! ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து
படிப்பு சொல்லித்தருகின்றார். ராஜ்ய பதவி பெறுவதற்காக ராஜயோகம் கற்றுத்தருகிறார். இதை படிப்பு என்று தான் சொல்கின்றோம். படிப்பு என்றாலே ஞானம், அறிவு என்று புரிய வைக்கிறார். இந்த படிப்பு மிகவும் எளிதானது மற்றும் மிகவும் உயர்ந்தது மற்றும் உயர்ந்த பதவியை கூட அளிக்கக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களே. இந்த படிப்பு மூலம்தான் நாம் புது உலகத்திற்கு அதிபதி ஆகின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். எனவே படிப்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த படிப்பாகும், இது அதே கீதையின் பிரதியாகும், தற்சமயம் சங்கமயுகமாகவும் இருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது விழித்து எழுந்திருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே இந்த படிப்பின் அருமையை, மதிப்பை உணர்ந்து நாம் படிப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபாவுடைய ஸ்ரீமத் நமக்கு இந்த படிப்பின் மூலம் கிடைக்கிறது. நீங்கள் ராஜ்ய திலகத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஸ்ரீமத் தருகின்றார். சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். சங்கமத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்ற திலகத்தை வைத்தால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். சத்தியுகத்தில் ராஜ்யம் ஆளக்கூடிய அரச பரம்பரையினுடைய திலகமாக கூடவே பதவியும் கிடைத்துவிடும். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்றால், அதாவது கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்கள் ராஜ்ய திலகத்தை அடையவே முடியாது. ஆகவே எந்த ஒரு நோயையும், மனதினுடைய நோய், ஐந்து விகாரங்களுடைய நோய் என்று தான் குறிப்பிட்டு சொல்கிறார், அதை மறைத்து வைக்காதீர்கள். மறைத்து வைத்தீர்கள் என்றால் பதவி குறைந்து போகும். பாபாவை போன்று அன்பு கடலாகானால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.